காட்டிருக்கிறோம். பூஜாவும் சுவாபம் வந்திருக்கிறோம். நான் சாப்பிடணும் டெக்னிக்கை. உன் தாக்கல் எல்லாம் வரும்போது அவன் ஒரு பேசிக்கா தடுக்க முறை ஒரு கத்தி பாங்க சொல்லுவாங்க. அதாவது உங்களை எதிர்பார்க்க அடுக்கும் போது நீ நின்ன இருந்து அந்த கை படுக்கிறீங்க. ஓகே, டூ, இது ஒரு முறை தடுக்கிறது. நெக்ஸ்ட், அதே மாதிரி திருப்பி உங்களை யாராவது தாக்கும் போது இதை எதிரே கட்டுப்படுத்துறது லாக் டெக்னிக் சொல்லுவான். இது அப்படி கை லக் பண்ணும் போது எதிரிக்கு ஒரு வலி உண்டா உண்டாகும் போது எதிரி முழுவதமாக ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்துருவாரு. ஒன்று, த்ரீ, நெக்ஸ்ட், மற்றவங்களை தாக்கல் வரும்போது அதிரியா தாக்கல் வரும்போது கழுத்து கழுத்து லாக் அதிரியா தாக்கி உங்களை பிடிக்கும் போது செயல் இருக்கும் போது கழுத்துல ஏதாவது இருக்கும் போது இலகுவாக எதிரியா வந்து நீங்க கொண்டு வந்தா கையில் இருக்கிற மணிக்கட்டில் ஒரு அமுக்கத்தை ஏற்படுத்தும் போது அந்த இடத்துல சில ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, உடம்புல சில வீக்க பாயிண்ட்ஸ் இருக்கு. அதனால மிக இலகுவாக டெக்னிக் செய்யும் போது இலகுவாக கட்டுப்படுத்திடலாம். இதுக்கு ஒரு சக்தி தேவையில்லை, ஒரு டெக்னிக் தான். திருப்பி செய்வோம், இலவாக கட்டுப்படும். அதே மாதிரி ரெண்டு கையில கழுத்தை பிடிக்கும் போது என்ன செய்யணும், இலவாக எழுதிய உங்களை விட்டு தள்ளி விடுறீங்க. அதோட சந்தப்பத்தின் அவசியம் இல்லை, எழுதிய தள்ளிட்டீங்கன்னா அது வந்து நீங்கள் போயிடலாம். ஆனால் அவங்களை கழுத்தை பிடிக்கும் போது திருப்பி அதே நோக்கத்துக்காக திருப்பி செய்வோம், செயல் எடுக்கிறதுக்காக பிடிக்கும் போது ஒரு சின்ன பிஷ். அவ்வளவுதான், இதுக்கெல்லாம் உடல் வலிமை தேவையில்லை. அந்த அசுவை தான் தேவை டெக்னிக். திருப்பி ரெண்டு கையும் பிடிச்சி மணிக்கு கழுத்து இருக்கு. அதே மாதிரி எழுதியை பிடிச்சி மணிக்கு இந்த மணிக்கட்டில் கொண்டு வந்து விழுப்பக்கூடியதாக இருக்கு. திருப்பி செய்வோம், அது கை திருப்பிங்க வேகமாக மடிச்சு கொண்டு வரீங்க. எனவே நீங்க என்னென்ன நேரத்துக்கு என்ன செய்யணும் நீங்க தான் முடிச்சு அந்த நேரத்தில். அதுக்கு பல பிராக்டிஸ் இருக்கணும். செய்ய 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 ஒரு அரியாக்கி டெக்னிக் வரும். இதை முடிச்சுப்பட்ட நிலையான சொல்லுவோம். விடாது நாங்க காம்பிட்டர்லாம் டைப் பண்ணுவோம். இப்போ ஆரம்ப காலத்தில் இவரோட லிப்பா பார்த்து பார்த்து டைப் பண்ணுவோம். அதே ஒரு எக்ஸ்பிரஸ் ஆள் வந்து பார்க்க டைப் பண்ணுவார். இது டேலண்ட் இல்லை, இது பிராக்டிஸ். எனவே எவ்வளோத்தையும் பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோத்தையும் உங்களை அரியாக்கி மூல வரிசையுமே உடம்பு வேலை செய்யும். பொதுவாக வந்து இந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை வந்து நீங்க தெரிஞ்சு வைக்கிறதுல வந்து ரொம்பவே விட முக்கியமான விஷயமா இருக்கு. சரி, இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரெஸ்ட் கொடுக்கலாம். ஏன்னா தொடர்ந்து அவங்களும் வந்து உங்களுக்கு நிறைய விடயங்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்க பார்வைக்கும் ஒரு ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குற ஒரு சிறிய இடைவெளி மீண்டும் சந்திக்கலாம். காத்திருங்கள். இது உங்கள் டான்டிவி. டிவியில் பெண் போய் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறோம். நேர்களே, உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கும் விடயம் வந்து தற்காப்பு கலையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இது வந்து எப்படி சாத்தியப்படுகின்றது, இதன் மூலமாக நீங்கள் பெறும் பயன் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இந்த வேளையில வந்து உங்களுக்கு தெரியும், இன்ஸ்டிடியூட் ஃபார் மார்ஷல் ஆர்ட்ஸின் தலைவராக இருக்கும் டாக்டர் வி தனராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் எங்களுடன் கலையகத்தில். இப்போ வந்து அவர்கள் பெரிய மாணவர்கள், அதாவது பிளாக் பெல்ட், அதாவது தற்காப்பு கலையில் ஆக கடைசியாக பிளாக் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எடுத்திருக்கும் இந்த மாணவர்களுடன் எப்படி தற்காப்பு கலையை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல இருக்கிறாங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ நான் காட்ட போறேன், நார்மல் அட்டாக்ஸ் வரும்போது நான் பேசிக்கா பிளாக் பண்ணுவோம், செஸ்ட்ல பஞ்ச் பண்ணுவேன். இதெல்லாம் பேசிக் பிளாக்ஸ். தாக்குறது, எரி நோக்குறது, ஃபேஸ் லெவல் அடிக்கிறது, சேம் டைம் பிளாக் பண்றது எல்லாம் டெக்னிக்ஸ். இதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லுவோம். ஆனா நாங்க என்ன செய்ய போறோம், இப்ப எதிரி அதை கட்டுப்பாடு கொண்டு வரது, அவங்களுக்கு உணர்த்துறது, அவர் செய்த பிள்ளைங்க காட்டுறது டெக்னிக் சார். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ரிஸ்க் காட்டி பிள்ளை எப்படி ஒரு பஞ்ச் வரும்போது ரிஸ்க் திருப்பிங்க, திருப்பி இன்னொரு ப்ரெஷர் பண்ணும்போது அவர் முன்னோக்கும் அந்த வழியால அவர் உடல்ல பலன் நடக்கும். இது வந்து சுவாமிக்க புள்ளி ப்ரெஷர் பாயிண்ட். அந்த மெட்டாகாப்ல ஏரியால ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் நல்ல ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் உள்ளது திரும்பும்போது ரிஸ்க்ல கொண்டு வரும். எனவே இதை தாக்கும்போது மேலவாக கை வச்சு திருப்பி கொண்டு போறோம் உங்களுக்கு, இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி இப்ப தச்சு அதே மாதிரி கையை சேட்டை பிடிக்கும் போது எல்லாரும் எக்ரிப் பண்ணும் போது யூஸ் பண்ணுங்க. இதை எடுக்கிறதுக்கு நாங்க நார்மலைசும் ஃபைட் பண்ணுவோம். ஆனா என்ன செய்யறோம், நீங்க தம்பில பெரிய நேரத்தில் அம்மத்தும் உள் நோக்கி அந்த கை தம்ப பாலில் திறப்படும். அந்த வலி ஒரு தனி வலி இருக்கு அவருக்கு. எனவே இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக்கல். அதே நேரத்தில் இப்ப தச்சு அவங்களுக்கு ஏதாவது கழுத்து பிடிங்க, ஆவத்தம்பா ஈராயத்தில் இருந்து இருக்கலாம் இப்படி அசையலாகி, அப்ப இந்த பிரசத்தில வந்து கையை திருப்பி எடுக்கிறீங்க. திருப்பி எடுத்து இவ்வளவு கையில் உடக்கூடிய சந்தோஷம் இருக்கின்றது. எனவே இது எல்லாமே சின்ன சின்ன அசைகள் இருக்கு. இதுக்கு நீங்க பெரிய பலசாலி இருக்கணும், இல்லாட்டி சக்தி கிரியாக்கணும் தேவையில்லை. ஆனா டெக்னிக்கல் தெரிஞ்சிருக்கணும்.
அது சார் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு, சமூக புள்ளியில் இருக்கு, உடம்புல பல இடங்கள் இருக்கு. நான் வந்து காடுத்தவங்க தோல்ல இந்த தோல் இருக்கு சபீஸ் மாசத்துல நீங்க நடந்து அமர்த்தும் போது இது அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். ப்ரெஷர் பாயிண்ட்ல இப்படி கண்ண ஏரியாஸ் இருக்கு. எனவே எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் முக்கியமா பெண்களுக்கு உதவியா இருக்கும். என்ன ஏதாவது ஆபத்து நேரத்தில் எங்கே இருக்கும் போதும் இலகுவாக எதிர் தட்டிட்டு போயிடலாம். எதிர்க்கு கழுத்துக்கு நெருக்கும் போதும் அவர் சிம்பிள் சின்ன வச்சு சின்ன ப்ரெஷர் பண்ணும்போது அவர் ஃபுல் பேலன்ஸும் அந்த ஈக்குவிலிபிரியம் பேலன்ஸ் கண்ட்ரோலாக இழக்கிறார். அப்ப அவர் பின்னி வீசப்படுவார். அப்ப நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறது இதுக்கெல்லாம் கைத்தட்ட அவசியம் இல்லை. சின்ன ப்ரெஷர் பேக், சின்ன ப்ரெஷர் அப்படின்னா போதும். அதே மாதிரி மூக்கு இருக்கு, மூக்கு நிலையை வச்சு அமர்த்தும் போது வெரி சென்சிட்டிவ் அமர்த்திக்கொள்ளலாம். எனவே வீட்டில் செய்யற பாக்காக்கள் கொஞ்சம் காரணமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது நடந்தா அதுக்கு பொறுப்பு நாங்களேன்னு சொல்லிக்கலாம். இந்த பட்காப்பு கலை வந்து சில ஆகத்தான் இருக்கலாம். எனவே காரணமா பார்த்து போய் சின்ன பிள்ளையை பார்க்கலீங்கடா உட்காந்து செய்து கொள்ளுங்க. அதனால கையை பிடிச்சா பேசிக்கா நாங்கள் கையை உயர்வோம். அதுக்கு டெக்னிக்ஸ் இருக்கு கையை இழுத்தெடுக்கிறதுக்கு. அப்படி இல்லாட்டி எவ்விய குடிச்சு குழந்தை கட்டுப்பாடு கொண்டு வரேன் ஃபுல்லா உள்ளுக்குல. நீங்க ஒவ்வொரு டெக்னிக்கும் பொறுத்து இருக்கு உங்களை செய்யறது. அடுத்து செய்து காட்டுவோம் கட்டாயமாக. சில நுணுக்கங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி டாக்டர் தனராஜ் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், பொதுவாக தற்காப்பு கலையை பயில்பவர்களுக்கு உடல் வலிமை மிகவும் அவசியம். அதனால அவங்க உணவு கட்டுப்பாடு, சிலவங்க வந்து இந்த விட்டமின்ஸ் அப்படின்னா நிறைய இப்ப வந்திருக்குது, பேக்கெட் பேக்கெட்டா அடைச்சி விக்கெட் ஆகுது, இதெல்லாம் வாங்கி அருந்துதான் எங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இதை பத்தி சார் உருவாவே வாசல போனா இப்ப விட்டமின்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் கணக்கு இருக்கு. சப்ளிமெண்ட்ஸ் ரெண்டுமே மீனிங் தெரியும். சப்ளிமெண்ட்ஸ் ரெண்டுக்கு மாற்றிடாது. எதுக்கு மாற்றிடாது? சாப்பாடுக்கு. இப்ப சாப்பாடு தான் மெயின். சாப்பாடுல எல்லாமே இருக்கு, அதனால சாப்பிட இல்லைங்க. சிலாக்களும் எப்பவுமே நாங்க பேலன்ஸ் டயட்னு சொல்லுவோம். பேலன்ஸ் டயட்னா என்ன இருக்கு, சிலாக்கள் சாப்பாடு எடுத்து நிறுத்து வெயிட்ல பார்த்து பேலன்ஸ் பண்ணி போட்டு சாப்பிடுறது. அந்த சாப்பாடுல எல்லா விட்டமின்ஸும் இருக்கணும், அதுக்கு எல்லா வகையான மரக்கறையும் கலந்துருக்கணும். உங்களுக்கு ரொம்ப கரெக்டா இருக்குமா, ஒரு நாள் கரெக்டா சாப்பிட்டா ஒரே விட்டமின் தான் கிடைக்க போகுது, மற்ற விட்டமின்ஸ் கிடைக்காது. அந்த மாதிரி தான் நாங்கள் விட்டமின்ஸ் நாடி போவோம். ஆனால் விட்டமின்ஸ் கூட உடம்புல சேரும் போதும் வளர்த்து உண்டாக்கும். ஆனால் விட்டமின்ஸ் வந்து 24 hours உடம்பு தேவை. நான் ஒரு டேப்லெட் எடுத்தா காலையில் பின்னரங்கள் தேவை விட்டமின் இல்லாமல் போகும். பின்னரங்கள் டேப்லெட் எடுத்தா ஓவர் டோசேஜா போயிடும். இல்லை இவ்வளவு வந்து ஃபுல்லா அவங்களுக்கு சாப்பாடு தான் கிடைக்கும் இந்த விட்டமின்ஸ் எல்லாமே. அப்ப சாப்பாடு ஒரு மரக்கறி வகையில் எல்லாம் டெய்லி நீங்க எல்லா சாப்பாடு விருப்பமும் விருப்பம் இல்லையோ சாப்பிட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லா நிமிஷமும் கிடைக்கும். வருத்தம் இல்லாத வாழ்றதுக்கும் உதவியா இருக்கும். மட்டும் சில டபுள்ஸ் எடுக்கும் போதும் ஸ்டமக்ல போய் கரைக்கும், சில ஸ்டமக் இரிட்டேட் பண்ணப்பாங்க. வேற அல்சர்ஸ், கேஸ்ட்ரைட்டிஸ் போல பிரச்சனையும் வரலாம். நான் சொல்ல ஒரே அறிவுரை, சாப்பாடு உங்களுக்கு விருப்பமே இல்லையோ உடலுக்கு நல்ல சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க. இப்ப அடுத்ததாக நிறைய விடயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த அம்சமாக நாங்க இதை பார்க்கணும். இப்ப கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் உபயோகமா இருக்கிற டெக்னிக்ஸ் எனக்கு வரும். இப்ப கூலேசர் நம்ம ரஷ்யாவில் செய்ய போனோம். நீங்க வேற தாக்கணும், கத்தி எடுத்து பாய்க்கும் போது கத்தியா தாக்கும் போது அவர் அப்படியே பார்த்து கொஞ்சம் ஒரு வேகமா இருக்கு டெக்னிக் திருப்பி செய்வோம். அவங்க எது தாக்க மாட்டாங்க, இது தான் தாக்கிறது தரக்கூடிய எட்டா போட முடியும். கத்திய மேலும் தாக்கும்போது கை தடுக்கிறீங்க, தடுத்த வேகத்திலேயே அதே கத்திய வச்சு அதை பிடிச்சிருக்கீங்க. அதுக்கு புறப்பிருக்கிறதுல எது எங்கிருந்து வந்தீங்க, என்ன பேர், என்னெல்லாம் கொடுக்கலாம், என்ன சொன்னீங்க. அப்ப இவை வந்து அந்த தற்காப்பு இலவு ஆசைக்குரியது. இன்னொரு செய்து கடும் இது ஒரு சோக்கோட்டுக்கு சொல்லுவோம். அதை வந்து நீங்க தாக்கும் போது எதிரி கண்ணுக்கு நேரத்தில் காலால் அவட்ட வயிற்று அடிச்சு கை மடிச்சு போட்டுருங்க. இது அந்த எதிரிக்கு அசையம் இல்லாது. இது பார்க்க ஒரு ஆசையா இருக்கு, நானும் செய்யலாம் வந்து கட்டாயமா பார்க்க எல்லாரும் செய்யலாம். அந்த நுழுக்குகளும் தெரிஞ்சிருந்தா அப்படிங்கிற செய்து காட்டுவேன். கொஞ்சம் நெஞ்சா செய்து காட்டுவேன். பிடிச்சி கூட கைய அடிச்சிட்டு கையை சுத்தி நெஞ்சில போடுறீங்க, போட்டு மணிக்கிறீங்க. இதெல்லாம் தொடர்ந்து பிராக்டிஸ், இதிலும் இளவயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி அந்த ஆகத்தோடு அந்த ஆக்கள். பொதுவா வந்து இப்ப எல்லாருமே வந்து எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலுமே படிக்க போறோம் படிக்க போறோம். ஆனா குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த கோர்ஸ் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கைவிட்டுவாங்க. எதுவாக இருந்தாலும் சரி, ஆங்கில கல்வினாலும் சரி, இந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் நாங்க குக்கரை எடுத்துக்கிட்டாலுமே எதுவாக இருந்தாலும் பயின்ற பிறகு நாங்கள் அதை பயிற்சி செய்வது இல்லை, ஏன்னா நாங்க படிச்சிட்டோம் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த கலையை பொறுத்தவரையில, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸை பொறுத்தவரையில எப்படி இருக்கிறாங்க? பயிற்சி படிச்சதோட முடிச்சிடுறாங்களா, இல்லாட்டி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஹலோ ஹாய் சொல்ல வராங்களா, எப்படி இருக்கு?
இந்த கருப்பட்டி வெட்டம் ஜப்ளஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு வந்து 15 வருஷத்துக்கு மேல எல்லாம் இருக்கலாம், என்னோட 15-20 வருஷம் இருக்கலாம். அப்ப அதான் சுருப்பா சொல்லணும், முக்காசி பேர் இன்னும் ஆர்வமா தொடர்ந்து செய்யறோம் படிக்கலாம். அது மட்டும் இல்ல, நான் ஜப் எடுத்த மாசஸ் ஆபரேஷன் நாங்க வெளியா இன்சார்ஜ் கொடுத்துருக்கோம், எல்லாம் ஒரு இடத்துல கிளாஸ் ரன் பண்ணோம் பிளாக் பெல்டர்ஸ். அப்ப அதிலும் தாங்க கற்றுள்ள கலையை மட்டமாக சொல்லிக் கொடுக்கணும், அது ஒரு பெருமையான விஷயம். எனவே எல்லாருமே எனக்கு சந்தோஷம் இருக்கல, அந்த ஒரு யூனிட்டி ஒரு பாசம் இருக்கு. இப்ப நான் ஆசிரியர் அவர் மாணவன் ஒரு உணவு இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நாங்களாம் பழகிறது கிளாஸ் ஒரு யூனிட்டி சின்ன பிள்ளைங்க வந்து அந்த ஒழுக்கு மேலே சொல்லிக் கொடுக்கணும், எனக்கு சொல்லிக் கொடுத்துக்கணும். மற்றபடி நாங்க எல்லாருமே ஒரு நண்பர் போல பழகியா இன்னும் எனக்கும் சந்தோஷமா இருக்கும், அவருக்கும் சந்தோஷமா இருக்கும். இதுதான் சொல்றேன்டா, சரி நான் படிக்கிற காலங்களில் அந்த மாதிரி இருக்கு இல்ல, சில கட்டுப்பாடுகள் பயணம் நடந்தது. எனவே கிளாஸுக்கு போக்குச்சுன்னா யோசிப்பா நீ போகணுமா, கிளாஸுக்கு வேண்டி ப்ராக்டிஸ் பண்ணணுமா, ஒரு பயம் இருக்கும். ஆனா இது ஏதாவது சாதிக்கணும் ஒரு ஆசை மட்டும் இருந்தது. அது அது வந்து இப்ப வர மாணவருக்கு இது கூட நான் உள்ளது. அப்ப மாணவருக்கு அத்தியாவணும் இந்த கிளாஸுக்கு போறாங்க ஒரு டெலி ஒரு ஈவினிங் பார்க்க போற ஒரு ஃபீலிங் இருக்கணும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ட்ரெயினிங் உருவாக்கி நாங்க ட்ரெயின் போறோம். இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், முந்தைய காலம் மாதிரி இல்ல, இப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது, நிறைய கல்வி முறைகளை தேர்வு செய்து படிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் பயிலும் விதம் எப்படி, அதை நாங்கள் வளமை போல் பாவிக்கும் முறை எப்படி அப்படின்னா நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. பயிற்சி ரொம்பவே முக்கியம் அப்படின்னு டாக்டர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்க வந்து மீண்டும் ஒரு முறை அந்த சிறுவர்களுடைய திறமையை வெளிக்காட்ட போறாங்க. சொல்லுங்க, அதே மாதிரி கிச்சன் இருக்காரு சேர்ந்தவர் மற்ற இந்த மூணு பேர் சொல்லுவாங்க, மிக திறமையான மிக நாலேஜ் திறமையான மாற்றில மிக அறிவு சார்ந்ததா நல்ல நாலேஜ் ஆனாக்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்தா அது மெமரி இவ்வளவு காலம் கலந்து நான் வச்சுக்கணும், அது ஒரு கட்டுப்படம். அப்ப இவரை படிப்பதும் ஈஸி, இன்னும் சொல்லப்பட இவருக்கு நான் படிப்பிச்சாலும் இவர்கிட்ட நான் படிக்கிறேன். அதைத்தான் ரொம்ப சொல்லுவேன், ஒவ்வொரு மாணவரும் நான் படிக்கிறேன், அது மாதிரி இவர்கிட்ட கடை விஷயம் நான் படிக்கிறேன். எனவே அது எனக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. இப்ப நாங்க ரவானையும் கிஷனையும் நாங்க டெக்னிக்கல் செய்வோம். அதாவது வந்து இப்ப ரவான் பேசலாம், அது தடுக்கிறீங்க, தடுத்து ஒரு கவுண்டர் அட்டாக் திருப்பி செய்வோம். ரவான் வில் ஸ்லோலி ஃபர்ஸ்ட், ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்லோலி பிளாக் பிளாக் பண்றீங்க, அட்டாக் திருப்பி கம் க்ளோஸ் டூ ஃபாஸ்ட், ஓகே ரவான் அட்டாக், ஓகே. உங்களுக்கு தெரியும் அடிக்கும் போது அவன் அடுத்து என்ன செய்யலாம் யோசிக்கிறதோ அடுத்த அடி அடிச்சிடலாம். அதே மாதிரி திருப்பி கிஷன் அட்டாக் பஞ்ச் பிளாக் கவுண்டர் அட்டாக், அதை பிளாக் பண்ணி திருப்பி அடிக்கிறீங்க. எனவே அந்த வேகம் இருக்கணும், மனசுல அந்த உறுதி இருந்தா வேகம் இருந்தா விளைவா செய்யலாம். கிக் வன் கிக் மாயகிரி ரவான் இது கிக் கிஷன் பிளாக் ஃப்ரண்ட் கிக் மாயகிரி, ஓகே திருப்பி யூ ஸ்லோலி பாருங்க. எதிரி அடிக்கும் போது தாக்கும் போது டெக்னிக் வந்து நீங்க இலவாக தடுத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு இது தெரியும், இவன் வந்து மிக இலவாகுது, இந்த வயசுல நாங்க ஸ்கூலுக்கு அனுப்பி படிப்பதற்கு ஒரு கஷ்டமான விஷயம். அந்த வயசுல இப்படி தற்காப்புக்கான டெக்னிக் செய்து ஒரு தயவுத்துறை சேர்க்க அவங்க பெரும்பட விஷயம். எனவே அந்த பெருமை நம்ம அவங்க பெற்றோருக்கு சமைக்கணும்னா பெற்றோரும் ஆர்வமா கொண்டு வந்து உற்சாகப்படுத்தலாம். சில பெற்றோருக்கு நேரம் இருக்காது, வந்து கிளாஸுக்கு ஏதோ பணம் அனுப்புவாங்க, அப்படிலாம் பெற்றோரை வந்து இருந்து விட்டுட்டு கூட்டு போய் அந்த டைம் நடக்கிறது இந்த காலத்துல ஒரு பிஸியான லைஃப்ல அந்த பெருமையா பெற்றோரின் சாரும். பொதுவா வந்து இப்போ தற்காப்பு கலை பயில்ற அந்த மாணவர்கள் வந்து கொஞ்சம் தைரியமா அதிகமா தைரியமா இருப்பாங்க. இப்ப பாடசாலைக்கு இவங்க எல்லாம் படிக்க போறாங்க, இவங்க எல்லாம் சின்ன வகுப்புல படிக்கிறாங்க. இப்ப இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவங்க நண்பர்கள் கிட்ட இவங்க எப்படி பழகுவாங்க? சில நேரம் சண்டை பிடிச்சா வாயில சண்டை பிடிச்சிட்டு போறவங்க இருக்காங்க, இவங்க வந்து நல்லா பயின்னு இருக்கிறாங்க. இப்ப எங்க அடிச்சா எங்க வலிக்கும் நல்லா தெரியும் அவங்களுக்கு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அவங்களுக்கு, அவங்க பெற்றோர்னு சொல்லிருக்காங்களா இவங்க இன்னும் அடிச்சுட்டாங்க அப்படின்னு? பாடசாலைன்னு சொல்லும்போது வீட்டுல இருக்கணும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எல்லாருக்கும். ஆனா பொதுவா நாங்க சொல்லி கொடுக்க சொல்றது வேண்டா, எந்த கண்ணங்க வந்து மாறையும் தாக்குது பயன்படுத்த கூடாது. ஆனா அதே சமயம் அந்த இந்த இளவாதுல அந்த ஃபுல்லா கிரேக்கி சர்வீஸ்ல அந்த இருக்காரு, இந்த வயசுலதான் எல்லாம் அந்தந்த வயசுக்கு செய்யணும். அப்ப சரி அந்த கோவங்க கட்டுப்பாடு தெரிஞ்ச டெக்னிக் காரணம். அதாவது ஒரு பழகாக பாதுகாப்பு பழகுனா சேர்ப்பா இருக்கும் அவனுக்கு. சரி, இந்த சிறு வயதிலே படிக்கிற எந்த விஷயமே ஆள் மனதுல ரொம்ப அழகா பதிஞ்சிருவோம். இந்த வகையில பாக்குறோம், இப்போ பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்ப நாங்களுக்கு நாங்க தோக்கெடுத்து தோக்கு டெக்னிக்கல் செய்ய ஆரம்பிப்போம். அதாவது கன் இருந்தா
தூக்கம் நோக்கி பிடிக்கும் போது நான் போய் தூக்கம் பண்ணவனே எல்லாரும் கை கல்லாம் ஒரு பாம்பு கூட பாம்பு விஷயம் வந்து இந்த காலத்துல அதை எப்படி சமாளிக்கலாம் இலவாண்டதை நாங்க ஒண்ணும் பேசிக்க செய்ய முடியல வாங்க உலகம் நோக்கி நோக்க தூக்க பிடிக்கும் போது திருப்பி நம்ம இதை செய்வோம் எப்படிங்க இப்ப ரெண்டு கையால வந்து தூக்கி பிடிச்சிக்கலாம் ரெண்டு கையில பிடிச்சி போக்கஸ் பண்ணி சைடு மூவ் பண்ணி அடிக்க ஒரு பிரஷரை பண்ணி கவர்னுக்கு எடுக்கிறீங்க திருப்பி செய்யுங்க அந்த பயிர் வச்சிருங்க இந்த இடத்துல விஷயம் அமர்ந்தும் போது அவன் அப்படி தோக்கு பிடிச்சு கை வந்து பிள்ளை இழந்துடும் சக்தி இருக்காது தண்டப்பால தோக்கு விடுவான் அப்ப இழுக்கிறது ஈஸியா இருக்கும் அதே போல நீங்க திருப்பி நீங்க தோக்கு காட்டி அவர் கொண்டு போலாம் கொண்டு போகலாம் இது வந்து வடிவல் ஸ்டைல் அதே மாதிரி ஒரு கை இல்ல ஒரு கையில பிடிச்சிருந்தா அந்த டெக்னிக் பயன்படுத்த முடியாது அப்ப இது இன்னொரு டெக்னிக் இருக்கு கை உள்ள கையில் திருப்பி ஒரு பிரஷர் அமர்த்தி தோக்க சைட் பண்ணி இருக்கிறீங்க திருப்பி செய்ய கலோ சார் எனவே இதுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் இருக்கணும் மனசு நம்பிக்கை இருந்தா இலவாக எதிரி கண்ணனுக்குமே செய்யலாம் எதிரிக்கும் அவர் முன்னுப்பலனும் வந்து தோற்கதா இருக்கும் அவன் சக்தி அது போயிட்டு சக்தியே போயிடும் ஆனா உங்களை பொறுத்தவரைக்கும் உடம்பு மூலமா அவன் சக்தி பொதுவா சொல்லுவாங்க இந்த கண் வந்து எப்பொழுதுமே மனிதர்களுடைய எண்ணங்களை வந்து வெளிப்படுத்துறது ரொம்பவே செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பயமா இருக்கிறீங்களா கோபமா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்றது வந்து இந்த கண்ணு தான் வெளிப்படுத்தும் இப்ப உங்களை எதிர்கொள்ற அந்த எதிராளி வந்து உங்க கண் மூலமா நீங்க பயப்படுறீங்களா அப்படின்றத இலகுவா புரிஞ்சுக்குவாரு நீங்க தைரியமா இருக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களை அணுகாது அப்படின்றத வந்து அவங்க அழகா செய்து காட்டியிருக்கிறாங்க இப்ப நாங்க அடுத்தபடியா பார்க்க போறோம் என்ன விதமான தற்காப்புகள் படிச்சு முடிச்சு பெற்ற நிலையில செல்வகுமாரன் ரஷ்யந்தம் இருக்கலாம் நாங்கள் டெக்னிக் போவோம் ஒரு முறை இப்ப உங்களை கையை பிடிக்கும் போது உங்களை பிடிச்சிட்டு வந்தா சில என்ன செய்ய அவட்ட கையை வச்சு அவரை நீ கட்டு பண்ணி கொண்டு வரீங்க லாக் பண்ற அவருக்கு ரெண்டு கையும் வச்சு அவரையும் நீங்க உங்களை கட்டு பண்ணி கொண்டு வரீங்க லாக் பண்றீங்க திருப்பி செய்யும் உங்களுக்கு பிடிக்கும் போது நீங்க அதை கையை பிடிச்சு மூவ் பண்ணி கொண்டு வரீங்க இதே வேகமா செய்யும் போது எழுதி அப்படி முழுவதும் நிலத்தை விழுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அடுத்து செகண்ட் ஒன் திருப்பி ஸ்லோ செய்வோம் திருப்பி ஒரு பஞ்ச் தாக்கல் கையில் என்னவா இருக்கலாம் கத்தி இருக்கலாம் என்ன இருக்கலாம் பஞ்ச் பண்ணுங்க மெதுவா மெது பிளாக் பண்றீங்க பிளாக் பண்ண கையோட வந்து பைஷப்ல ஒரு அட்டாக் இது ஹேண்ட் லாக் சொல்லுவோம் லக் பண்ணி அந்த பிரஷர் பண்ணப்போ தோல்ல தோல்லையும் எல்போலும் முழங்காலையும் அந்த வலி ஏற்படும் வலி ஏற்படும் வலியின் பக்கமா சாஞ்சி கீழே போவார் போயிட்டு அந்த வலியை குறைக்க பார்ப்பார் அப்ப அவர் முழு பழத்தில் அந்த இதால வந்துடுவார் எனவே இதில் எல்லாமே இப்ப ஒரு கண்ண டெக்னிக்ஸ் இருக்கு இது எல்லாத்தையுமே கொஞ்சமா நீங்க பழகினாலே என்ன நேரத்தில் எங்க போனாலும் ஒரு ராத்திரி தலைமை நடந்து போக்கையும் உங்களுக்கு ஆரம்ப தேவை ஏன்னா நீங்க இருக்கீங்க நீங்க தான் உங்க தைரியம் உங்க சக்தி இந்த டெக்னிக் தெரிஞ்சிருந்தா உங்களால எந்த நேரத்தையும் சமாளிக்கலாம் அதுக்கு நான் சொன்ன எல்லாருக்கும் ஆபத்து வரும் வந்து ஏதாவது ஆபத்து வந்தா உங்களை இல்ல உங்களை சார்ந்தவையில நண்பர்கள குடும்பத்தார எந்த சூழ்நிலையும் அதுல இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் அது முக்கியமான இதா இருக்கும் இப்போ நாங்க வந்து நிறைய விடயங்களை வந்து நுணுக்கங்களையும் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸின் மூலமாக அழகாகவும் அவர்களுடைய மாணவர்களும் அதே டாக்டர் தனராஜ் அவர்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் நிறைய விடயங்களை பேச இருக்கின்றோம் காரணம் மார்ஷல் ஆர்ட்ஸ் செய்பவர்களுக்கு உடல் ரீதியாக காயங்கள் தழும்புகள் ஏற்படுமா அல்லது அவர்களுக்கு பிடிப்புகள் ஏற்படுமா அப்படின்றதை நிறைய கேள்விகளை தொடுக்க இருக்கின்றோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் எங்கும் செல்லாதீர்கள் ஒரு சிறிய இடைவெளி மீண்டும் சந்திக்கலாம்